இவ்வளவு ஆற்றல் பொருந்திய வேல் வெறும் அழிவு சக்தி தானா என்கிற ஒரு கேள்வி கேட்ட பொழுது கட்சியை வேல் ஏ என முருகன் தொட்ட இருதை படைத்த முருகன் தொட்ட வேல் இல்லையா என்ன பண்ணுச்சா வங்கவர் வழுத்தி சித்தும் புகழின் இடையில் ஏவி அங்கேயின் உருவம் நீண்டு அவர் எழுதுறார் தேவர்கள் என்ன செய்தார்களாம் பூமாறி பொழிந்தார்களாம் பொழிந்தவுடன் இந்த வேல் என்ன செய்த அங்கியின் உருவம் நீண்டு நெருப்பை கக்கி கொண்ட போன வேல் தன் நெருப்பு நிறத்திலிருந்து மாறி அங்கியின் உருவம் நீண்டு மீண்டு அருளுரு கொண்டு என்ன உருவம் எடுத்தது அருளுரு கொண்டு கங்கையில் தோய்ந்து ஏன்னா சூரபத்மனை அழித்த வேல் இல்லையா கங்கையில் தோய்ந்து கடவுளர் உலகம் காத்த எங்கள் பெருமான் கையில் ஈட்டிருந்தது அவ்வேல் எழுதுறார் வெறும் அழிவு சக்தி மட்டும் இல்லை அது அருளை தருகிற சக்தியாகவும் எங்கள் பெருமானாக இருக்கிற இறைவன் இருக்கிறானே அவனுடைய கையில் வீற்றிருந்தது என்று எழுதுற முயற்சி பாருங்க எல்லா ஆயுதங்களுக்கும் அடைமொழியோடு சொல்லணும் வேலுக்கு எந்த அடைமொழியும் தேவையில்லை அர்னிரா சுவாமியார் சொன்னார் ஆடும் பரிவேல் அணி சேவலன பாடும் பரிசே பரிசா அருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே என்று அருமிகள் எழுதினார் என்ன பெரிய ஆச்சரியம் தெரியுங்களா ஆடும் அணி சேவல் ஆடும் பரிசேவல் அணி சேவல் பரிசே பரிசாய் அருள்வாய் இந்த ஆடும் பரி அவர் சொல்றார் ஆடும் பரி பரி எப்படிப்பட்டது ஆடுவது மயிலை சொல்றார் அப்ப மயிலை சொல்வ ஆடும் பரி வேல் அணி சேவல் ஒரு பெரிய ஆச்சரியம் பாருங்க ஆடும் பரியா அப்புறம் வேல் சேவலுக்கு அணி சேவல் அப்ப மயிலுக்கு ஒரு அடைமொழி கொடுக்கிறார் சேவலுக்கு அணி சேவல் அடைமொழி கொடுக்கிறார் வேலுக்கு அடைமொழியே கொடுக்கல வெறும் வேல் என்று அருணா சுவாமிகள் ஏன் தெரியுமா வேற எந்த அடைமொழியும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் தானே சிறப்பு பெற்ற பெருமையுடையது வேல் திருக்கோயில் சொல்றோம் இல்லையா திருக்கோயில் சொல்றோம் ஆனா கோயில் இருக்கக்கூடிய இறைவனையும் வழிபடுவர்களையும் திருநாயனார் சொல்றோம் சொல்றது இல்லை வெறும் நாயனார் திரு போட வேண்டிய அவசியம் இல்லை வெறும் நாயனார் என்று சொன்னாலே அவர்கள் பெருமைக்குரியவர்கள் அதை போல வேல் என்பதற்கு எந்த அடைமொழியும் இட வேண்டிய தேவை இல்லை என்பதை அருணா சுவாமிகள் விளக்குகிறார் எந்த அடைமொழியும் இல்லாமலே பெருமையுடையதாக வருவதற்கு பெயர் இறைவனுடைய மிகப்பெரிய ஞானத்தின் வடிவமாக இருக்கிற வேல் என்று சுவாமிகள் சொல்லுகிறார் என்றால் ஞானத்தின் வடிவமாகவும் அதே நேரத்தில் இந்த உலகத்தில் தீமை செய்வர்களை அழிக்கிற ஆயுதமாகவும் வேல் பயன்படுகிறது திருமூலர் ஒரு கேள்வி கேட்டு சொன்னார் அன்பே சிவம் சொல்றீங்க அன்பும் சிவமும் இரண்டன்பார் அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார் அன்பே சிவமாய் யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரேன் திருமூலர் சொல்றார் அவர் கேள்வி கேட்கிறார் இறைவன் அன்புமடிவமானவன் என்று சொல்கிறீர்கள் இந்த உலக உயிர்கள் மீது இறைவன் எப்படி இருக்க அன்புடையவனாக இருக்க வேண்டும் இல்லையா அந்த இறைவன் ஏன் இந்த உலகத்தில் அழிப்பதற்கு அவதாரம் எடுக்கிறான் ஒரு பெரிய யார் நமக்கு கேட்கல நமக்கு ஒரு வேளை தோணி இருக்கலாம் நம்ம அதை கேட்கல இந்த கேள்வி வந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காக திருமூலர் தனக்குள்ள கேட்டுக்கிறார் அன்பினுடைய சக்தியாக அன்பினுடைய அடையாளமாக சொல்லப்படுகிற இறைவன் ஏன் அழிப்பதற்காக அவதாரம் எடுக்கிறான் கேள்வி கேட்டுட்டு அவர் சொன்னார் கருத்துறை அந்தகன் போல் அசுரன் வரத்தினால் உலக உயிர்களை வருத்தினான் என்று வானவர் வேண்ட சூலம் கை கண்டு கொன்றான் எழுதினர் ஏன் இறைவன் கையில் சூலாயுதத்தோடு தோன்றினான் தெரியுமா கருத்துரை அந்தகன் போல் அசுரன் இந்த உலகத்தில் அசுரர்கள் கொண்ட வரத்தினால் உலக உயிர்களை வருத்தினார்கள் என்று வானவர்கள் போய் வேண்டினார்கள் கருத்துரை அந்தகன் போல் அசுரன் உலகத்து உயிர்களை வருத்தினான் என்று வானவர் வேண்ட இறைவன் குருயர் சூலம் கை கொண்டு கொன்றானே என்று திருமணம் எழுதுவார் வடிவமாக இருந்தாலும் கூட நன்னால் படைக்கப்பட்டிருக்கிற உலக உயிர்கள் துன்பமடைகின்றன என்று பார்க்கிற பொழுது தோன்றி அந்த உலக உயிர்களை துன்புறுத்துகிற அறக்கர்களை அழிப்பவனாக தோன்றுகிறான் தோன்றியற்றின் அடையாளமாக இருப்பது வேல் என்று எழுதுகிறார் கச்சிப்ப சுவாமிகள் எந்த அடைமொழியும் இல்லாமல் சிறப்பை உடையாக அடைகிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் இந்த உலகத்தில் இல்லை என்று சொன்னால் அது இறைவன் ஞானத்தின் வடிவமாக இருக்கிறான் ஞானத்தின் வடிவமாக இருக்கிற வேலை தன்னுடைய கையில் அவன் ஏந்தி இருக்கிறான் அவனுடைய பறவை இருக்கிற மயில் அது பிரணவத்தினுடைய வடிவம் அது பிரவணத்தினுடைய பிரணவம் என்கிற ஓம் என்கிற பிரணவ மந்திரம் இருக்கிறதே மந்திரத்தினுடைய வடிவம் முருகன் கோயிலுக்கு போறோம் முருகனை கும்பிடுறோம் யாரும் மயிலை கும்பிட்றதே இல்லை கார்மாமிசை காளன்வரின் கலவ தேர்மாமிசை ஒன்று எதிர்வருவான் தார்மார்வா விளரி தளறி என்னும் கூர்மாமடிய தொடு வேளவனே என்று எழுதுகிறார் அருநாதன் என்னவான் கார்மாமிசை காளன்வரின் யார் கார்மாமிசை வருபவன் எமன் எதில் வருவான் எருமை வாகனத்து மேல வருவான் ஏன்னா மனிதனுக்கு மரணம் எப்போதும்லாம் சொல்லவே முடியாது அடப்பம் செய்தார் அடிசில் உண்டார் மடக்கூடியோடு மந்தனம் என்றார் இடப்பக்கம் சிறிது நோகிறது கிடப்பக்கடந்தார் கிடப்ப கடந்தார் என்றார் திருமூலர் ஒரு நல்ல கணவன் வீட்டுக்கு ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணார் இந்த மாதிரி நான் சாப்பிட வர்றேம்மா சமைச்சுவே அப்படின்னார் அந்த அம்மா என்ன பண்ணுச்சு சமைச்சலாம் வச்சுருந்தது வீட்டுக்கு வந்தார் மனைவி அருகில் உட்காந்துருந்தா நல்லா பரிமாறினா எல்லாத்தையும் சாப்பிட்டார் வெத்தலை மடித்து கொடுத்தார் கொடுத்தா மனைவி அதையும் போட்டுட்டார் அதை அடப்பம் செய்தார் அடிசியில் உண்டார் மடக்கூடியாரோடும் மந்தனம் பயின்றார் இடப்பக்கம் சிறிது நோகிறது என்றார் லேசாக இந்த பக்கம் நெஞ்சு ஒழிக்கிற மாதிரி இருக்கிறதுனார் கிடப்ப கடந்தார் கிடந்துளிந்தார் என்றார் படுத்தார் போயிட்டார் அவ்வளோதான் பேரினை நீக்கி பிணம் என பெயரிட்டு சூரையம் காட்டடை சென்று சுட்டிட்டு நீரிணி மூழ்கி நினைப்பு ஒழிந்தார்கள் பட்டினத்தார் எவ்வளோ ஒரு யாளாக இருந்தாலும் உடனே பேரை நீக்கி அவருக்கு பிணம்னு ஒரு பேரை வச்சு அவரை தூக்கி கொண்டுட்டு போய் சுடுகாட்டில் எரிச்சிட்டு தண்ணியில் குளித்து எந்திரிச்சிட்டான்னா அவை வேலையை அவள் மேம்பாக்க போயிடுவா அப்புறம் இவரை பற்றி கவலைப்பட மாட்டான் கண்ணாசன் ரொம்ப அழகா சொல்வார் ஒரு அருந்து போன செருப்புக்கு இருக்கிற மரியாதை கூட மனுஷனுக்கு இல்லைம்பார் ஒரு புது செருப்பு வாங்குறீங்க போட்டுட்டு போகிறீங்க போகிற வழியில் அருந்து போயிடுது பக்கத்தில் ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க போய் என்ன பண்ணலாம் செருப்பை அவர் வீட்டில் போடலாம் சார் இருக்கட்டும் சார் நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன் அவர் என்ன பண்ணுவார் செருப்பை பார்த்துட்டு சரி சரின்றுவார் ஏன்னா ஒரு வேளை நம்ம மறந்துவிடாத அவருக்கு இல்லை அதனால் அதைப்படி சரின்னுருவார் ஏன்னா ஆனால் இப்படி நினச்சி கூட போய் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு மனுஷன் இறந்து போய்ட்டான் தூக்கிட்டு போகிறாங்க திடீர்னு மழை வந்துருச்சு அவர் பக்கத்து வீட்டில் போய் சார் இவர் இருக்கட்டும் உங்கள்கிட்ட எந்த தொந்தரவும் பண்ண மாட்டார் சாப்பாடு கேட்க மாட்டார் நீங்கள் டிவி சீரியல் பார்க்குறப்ப எந்த தொந்தரவும் பண்ண மாட்டார் அவர் வாட்டுக்கு இருப்பார் நாளைக்கு வந்து தூக்கிக்கிறோம் சொன்னால் யாராவது ஒத்துக்குவாங்களா அதான் அவர் சொல்கிறார் அருந்த செருப்புக்கு இருக்கிற மரியாதை கூட மனிதனுக்கு இல்லை இப்போ இந்த உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடலுக்கான மரியாதை என்று அவர் பேசுகிறார் இப்போ இந்த உடலில் உயிர் இருக்கிறதில்லையா அந்த உயிர் இருக்கிற பொழுதே இறைவனை அடைவதற்கான செயல்களை இந்த உயிர் செய்யணும் நான் அடிக்கடி மேடைகளில் சொல்லுவேன் தமிழர்கள் ரொம்ப புத்திசாலிகள் இந்த உடம்புக்கு மெய்யின்னு பேர் வச்சாம் பாருங்க உடம்பு பொய்யுங்கிறோம் உடம்பே பொய்ங்கிறோம் காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பொய்யடா திருமணர் மட்டும்தான் வித்தியாசமாக சொன்னார் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே உடம்பின் உள்ளே உருபொருள் கண்டேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று திருமூலர் பேசினார்